நண்பர்களே, யுவால் ஹராரி எழுதின சேப்பியன்ஸ் புக்கில் வந்து அடுத்த 100 பேஜஸை படிச்சுட்டேன். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து முதல் 100 பேஜஸில் கொடுத்ததை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருந்தேன். மேபி அதில் ஒரு ரீகேப், அதை ஒரு சம்மரைஸ் பண்ணிவிட்டு ஆரம்பித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. அதுதான் கண்டினியூஸாக அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது போன அந்த வீடியோவில் அந்த முதல் 100 பேஜஸில் என்ன பார்த்தோம்னா, மனிதன் வந்து தன்னுடைய ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் வேர் கன்ஃபைன்ட், அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறான். அவன் அங்கே இருக்கிற அந்த நேரங்களில் மற்ற உலகம் மற்ற பகுதிகளில் அஃப்ரோ ஏஷியன் அந்த நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா மனிதனுடைய என்ன சொல்ல சகோதர இனமான மற்ற மனித இனங்களும் நியாண்டதல், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ டெக்கடன்ஸ், இந்த மாதிரி ஒரு பல வகையான மனித இனங்கள் இருந்திருக்கின்றன. இவன் எப்படி இந்த மனித இனத்துக்கு ஹோமோசேப்பியனுக்கு ஏற்பட்ட அறிவாற்றல் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து அவனுக்கு ஒரு எவல்யூஷனரி அப்பர் ஹேண்டு கொடுக்குது, ஒரு வலிமையை கொடுக்குது. அது என்ன மெயினாக பார்த்திங்கன்னா, மற்ற விலங்குகள் வந்து ரியாலிட்டியில் தான் வாழும். ஒரு குரங்கு வந்து இப்போ இருக்கிற அது கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற குரங்கினங்களுக்கும் அதுக்கும் பிறகு அது கண்ணு முன்னாடி நடக்கிற இயற்கை இன்டராக்ஷன்களை மட்டும்தான் வந்து அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஆனால் மனிதனுங்கிற ஒரு இனம் வந்து தான் பாஸ்ட்டையும் யோசிக்கலாம், அதே நேரம் இல்லாத ஒன்றை கற்பனையும் பண்ண முடியும். இங்கே இப்போ ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனிதன்கிட்ட வந்து இந்த ஆத்தங்கரையில் இந்த இடத்துல இந்த சிங்கம் நின்னது அப்படின்னு சொன்னால், நேத்துக்கு நின்னது அப்படின்னு சொன்னால் அந்த அவனால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அதே சிங்கம் அடுத்த நாள் அதே இடத்துல இருக்குதா இல்லையான்னு அவன் செக் பண்ணி பார்க்கவும் முடியும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து குரங்குகள்லையோ மற்ற விலங்குகள்லையோ இல்லை. ஏன்னா அது வந்து நிகழ்காலத்தில் மட்டுமே வாழும், மனிதனுங்கிற ஒருத்தந்தான் வந்து எதிர்காலத்துலேயும் இது என்ன சொல்ல ப்ரீவியஸ் பாஸ்டன்ஸ்லேயும் கற்பனைகள்லேயும் அவனால் வாழ முடியும். ஓகே, இதுதான் வந்து மனிதனுடைய இமேஜினேஷன் டெவலப்மெண்ட். அந்த இமேஜினேஷன் எதுக்கு உதவுதுன்னா, கண்ணுக்கு தெரியாமல் தொலைதூரத்தில் இருக்கிற நம்ம நேரடியாக இன்டராக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களோடையும் தன் குழு மெம்பர்ஸோடையும் அவனால் கோஆப்ரேட் பண்ண முடியும், கூட்டு முயற்சிகள் செய்ய முடியும். அந்த கூட்டு முயற்சி இல்லை ஏற்பட்ட ஒரு சொஃபஸ்டிகேஷன் காரணமாக தான் இவன் போய் அந்த இடத்துல இருந்து இடம்பெயர வேண்டிய காலகட்டம் இயற்கையின் உந்துதல் காரணமாக அவன் இடம்பெயர நேருகிற பொழுது அவன் மற்ற மனித இனங்கள் அத்தனையும் அவன் அழிக்க முடிஞ்சிருக்கு. அது எப்படி அழிச்சாங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா, இது எப்படி சிம்பிளாக வந்துக்கலான்னா, இப்போ யோசிப்பாங்க ஆர்டிக்கில் இருக்கிற போலார் பியர் வந்து பனிக்கரடி வந்து மெல்ல மெல்ல கீழே வந்து எல்லா கரடி இனங்களையும் அழிச்சிட்டு அது ஒன்று மட்டும் கரடி இனமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இருக்கும். ஓகே, போகிற இடமெல்லாம் அழிவைத்தான் மற்ற விலங்குகளுக்கும் மற்ற மனித இனங்களுக்கும் எல்லாத்துக்கும் அழிவைத்தான் கொடுத்தமே தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யவில்லை. இக்காலஜிக்கலில் மனுஷனுடைய இம்பாக்ட் வந்து மிக மிக அதிகமாக போய்விட்டது. ஓகே, இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ஒரு இடத்துல தொடங்கி அந்த இதை முடித்தேன் போன வீடியோ, அது வந்து அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்யறான், ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிக்கிறான். சரி, கிடைக்கிற உணவு தேடி தேடி அலையிறதுக்கு பதிலாக கூட்டம் கூட்டமாக உணவு சேகரித்தல் வேட்டையாடுதல்ங்கிற அந்த குளத்தொழிலை விட்டுட்டு ஒரு இடத்துல உட்கார வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. உட்கார இடத்துல பார்த்தா ஹார்வெஸ்ட் அதிகமாக கிடைச்சி அவங்க கொண்டு வந்த கோதுமைகளை அங்கே நட்டி வச்சு அப்புறம் ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சிட்டு வந்து வைக்க வேண்டியதா. இதுக்கு வந்து பல 1000 ஆண்டுகள் ஆனதுன்னு நம்ம பார்த்தோம். பட் அங்கே தான் அக்ரிகல்ச்சர் உருவாகுது. அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் விவசாயம்ங்கிற ஒன்று உருவாகுது. அந்த விவசாயம் உருவாகிற அது வந்து வரலாற்றில் ஏற்பட்ட மாபெரும் பிழை, மாபெரும் ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் மனிதன் வந்து வேட்டையாடி திரிகிறப்பையாவது அவனுக்கு வந்து என்கேஜாக இருந்தால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பாடி நம்ம உடம்பு வந்து வேட்டையாடி திரிவதற்காக உருவாக்கப்பட்டதே தவிர ஒரு இடத்தில் உட்காருவதற்கோ அல்லது விவசாய பணி செய்வதற்கோ நமது பாடி இஸ் நாட் அடாப்டட். ஏன்னா பழைய படிமங்களில் பார்க்குறப்ப இவன் என்ன விதைகளை போட்டு நாற்று நட்டி அதுக்கு தண்ணி விடுறதுக்கு என்ன செய்யணும், தண்ணியை தினம் தூக்கிட்டு வந்து ஊற்றணும்.
அதுக்கு நம்ம உடம்பு அடாப்ட் ஆகிருக்கனா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதையும் மீறி நம்ம உடம்பு கெப்பாசிட்டியை மீறி அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம். அதனால் அவனுக்கு ஒன்று பாடிலி யூஸ் இல்லை, ரெண்டாவது வெரைட்டியாக இது வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்த உணவுகளும் கிடைக்கிறது இல்லை, ஒரு ஒரு டைப் ஆஃப் உணவை சாப்பிட வேண்டியதாகிடுச்சு, நியூட்ரிஷனல் ப்ராப்ளம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வேட்டையாடுத்திருக்கிறப்ப ஒரு உணவு கிடைக்காட்டி இன்னொரு உணவு திங்கலாம், ஆனால் இதில் வந்து அவன் நட்டு வச்ச உணவு வந்து மலை பொய்த்தோ அல்லது அல்லது வெட்டுக்கிளிகளை பெஸ்ட் புழு பூச்சி விழுந்தாலோ என்னாகும், அவனுடைய அந்த இன அந்த குரூப்பே அழிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உணவு நிறையா கிடைக்குன்னு தானே அக்ரிகல்ச்சர் ஆரம்பித்தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா உணவு நிறையா கிடைக்கிறனால செட்டில்மெண்ட்டில் உருவாகிற காரணத்தினால என்ன ஆகுது, பாப்புலேஷனும் கூடுது. அப்போ இவன் எவ்வளோ தான் உணவு ஆரம்பித்தாலும் உணவு ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து அப்படியே அதை ஈக்குவேட் பண்ணிடுது. அப்போ அவனுக்கு சர்ப்ளஸும் கிடைக்கல. ஸோ இந்த இந்த இதான் வந்து அன்னைக்கு தொடங்கினதான் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம், இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. உணவு உற்பத்தி கூட பாப்புலேஷன் இது கூடுது. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இட்ஸ் நாட் அ குட் இன்வென்ஷன். மனிதன் கண்டுபிடிப்பில் வந்து ஏற்பட்ட மாபெரும் வரலாற்று பிழை. அங்கேருந்து தான் நம்ம அடுத்த நாகரிகம் வந்து தொடங்குது. நாகரிகங்கள் வந்து எப்படி தொடங்குது, இப்படி அக்ரிகல்ச்சர் வந்ததுனால செட்டில்மெண்ட்டுகள் உருவாகுது. அந்த செட்டில்மெண்ட்டுகள் உருவாகிறப்ப வேட்டையாடி திரியறவன் வந்து ஒரு சின்ன சின்ன குரூப்பாக தான் இருந்திருக்கிறான், பெரிய குரூப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அவனுடைய காக்னேட்டிவ் இமேஜினேஷன் டெவலப்மெண்ட் வந்து அப்போ தான் மொட்டு விடுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 பேருக்கு மேலே இந்த ஒரு குரூப் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அது 120ங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் நம்பர் எப்படி இந்த வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்கிறான்னு தெரில, பட் இட் மேக் சென்ஸ். ஏன்னா ஒரு 120 பேருடைய பேர்கள் இல்லாட்டியும் அங்கே அடையாளங்களை ஞாபகம் வச்சுக்கணும், முகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அவன் ஒருவேளை பேச கம்யூனிகேஷன் சைன் லாங்குவேஜ் மாதிரி இருந்தாலும் அவன் நேற்று என்ன சொன்னான், முந்தானத்து என்ன சொன்னான் அப்படின்னு. இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நம்மளே இந்த புரணி பேசுகிற இந்த இது வந்து அப்பயே வந்துருச்சான். ஏன்னா எல்லாம் இமேஜினேஷன் தானே, இமேஜினேஷனில் ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப மனிதன் வந்து கூடி கூடி பேசுகிறப்ப அது வந்து புரணி, அந்த கூடி கூடி பேசுகிறப்ப தான் அவங்கக்கிட்ட கோஆப்ரேஷன் உருவாது. அது இன்றைக்கும் தொடர்ந்துட்டு வருது பாருங்கள். ஸோ ஒரு 120 பேருக்கு மேலே உள்ள அந்த டேட்டா வந்து அவன் முகம் அடையாளம், அவன் என்ன பேசுனான், அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான், அவனை பற்றி பேசுகிற புரணிகள், அவன் செஞ்ச நல்லதுகள் கெட்டதுகள், அவன் மூதாதையர்கள், அவன் அப்பா அம்மா, இப்படி இப்படி ரிலேஷன்ஷிப் டேட்டா. இதுக்கு மேலே 120 பேருக்கு மேலே போகிறப்போ நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ அது இந்த 120 மேலே போனால் என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரிண்டர் குரூப் அனதர் குரூப்பாக பிரிஞ்சு வேறு ஒரு செட்டில்மெண்ட்டாக போகுது. இப்போ விவசாயம் வந்தவொடனே என்னாச்சு, ஒரு இடத்துல உட்கார ஆரம்பித்தான், வேட்டையாடுறதை வந்து விட்டுட்டான். வேட்டையாடுறதை விட்டு ஒரு 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 5-6 ஜென்ரேஷன் கழிச்சு அவனால் திரும்ப வேட்டைக்கு போக முடியாது. ஸோ ஹீ ஸ்டக் வித் த அக்ரிகல்ச்சுரல் அந்த லேண்ட்மார்க் அந்த செட்டில்மெண்ட்டில் அவன் ஸ்டக் ஆகிறான். ஓகே, ஸ்டக் ஆகிறனால இப்போ ஒரு இடத்துல ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது, இன்னொரு இடத்துல இன்னொரு செட்டில்மெண்ட் உருவா, அந்த 120 மேலே போகிறப்ப இன்னொரு செட்டில்மெண்ட் உருவாது. அது ரொம்ப தூரம் தொலைதூரமாக இல்லாமல் கொஞ்சம் பக்கத்துலேயே அந்த ஒரு இருக்கிறப்ப அது ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த இவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் வேறையாக இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க. இவங்கிட்ட கோதுமை அதிகமாக இருந்தால் அவங்ககிட்ட ஆட்டுக்குட்டி அதிகமாக இருந்தால் இவன் கோதுமையை கொடுத்து அவன் ஆட்டுக்குட்டியை வாங்கக்கூடிய ஒரு இது வருது. அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு பிறக்குது. ஓகே, அந்த ஒருத்தருக்கு ஒருக்கு உனக்கு இல்லாத எனக்கு கொடு, ஏன்ட்டு இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன், ரெண்டு பேரும் மியூச்சுவலி பெனிஃபிஷியலுங்கிற அளவுக்கு இந்த அந்த டேஞ்சர் அதாவது ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுனால ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலி பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை ப்ராசஸ் தான் அது. அந்த இயற்கை ப்ராசஸ்ஸை இவனை இனிஷியேட் பண்ணுறான். இனிஷியேட் பண்ணுறப்ப என்ன அது ட்ரேட் பிறக்குது. அந்த ட்ரேட் எப்படி பண்ணுறான், ஆரம்பத்தில் பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறை. அந்த பண்டமாற்று முறை தான் முதல்ல தொடங்கக்கூடிய அந்த முறை. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டர் சிஸ்டத்துலேருந்து தான் அடுத்து மணி சிஸ்டம் பிறகு. மணிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பணமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மனுஷன் ஒருத்த மட்டும்தான் வந்து இமேஜினேஷனில் வந்து வாழ முடியும். அதாவது மணி அந்த தேசிய எல்லை, இன்றைக்கி நமக்கு இருக்கிற தேசிய எல்லைகள்ங்கிறது ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரி கிடையாது. அதே மாதிரி பணம்ங்கிறது வந்து ஒரு தாள், இந்த தாளை குரங்கு ஒரு குரங்கு இன்னொரு குரங்கிட்ட 10 ரூபாயை கொடுத்து 10 வாழைப்பழம் கேட்டால் கொடுக்காது. ஆனால் மனுஷன் மட்டும் அந்த 10 ரூபா இந்த பேப்பர் வந்து ஈக்குவல் டு ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட்டுங்கிறத வந்து அத்தனை பேரும் ஏற்றுக்கிறோம். ஏன்னா அத்தனை பேர் இமேஜினேஷனில் இருக்கிறதுனால. ஆனால்
ஆரம்பத்தில் வந்து மணி சிஸ்டம் வந்து இல்லை, பாட்டர் சிஸ்டம் தான் இருந்தது, பண்டமாற்று முறை. ஏன்னா நீ அங்கே கையில் இருக்கிற கோதுமையை பார்க்குற, உன் கையில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. அதை அடுத்து அந்த மணி சிஸ்டம் எப்போ வருதுன்னா, மணி சிஸ்டம் கூட முதல்ல வந்து மணியாக வரல, பணமாக வரல, கோதுமையில் தான் வந்திருக்கு. அதாவது என்கிட்ட ஒரு ஒரு அளவு ஒரு நாளி பார்லி வந்து பணமாக பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஒவ்வொரு இந்த செட்டில்மெண்ட்டாக உருவாகிறப்ப அந்த நிர்வாகமும் உருவாகுது, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாகுது. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி, அதுக்கு வந்து காவல் காக்கிறதுக்கு ஆள் வேணும், ஓநாய்களை விரட்டணும், காவல் காக்கிறதுக்கு ஆள் வேணும், அதே மாதிரி தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் வேணும். சில வேலை ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தனுக்கு நீங்கள் வேலையை, ஹியூமன் லேபரை வந்து வாங்கலாம். இந்த ஹியூமன் லேபரை வாங்குறப்ப ரிட்டர்னுக்கு என்ன கொடுப்பீங்க, இந்த மாதிரி இது. அதே மாதிரி அந்த அந்த கிராம நிர்வாகத்துக்கு வரி வசூல் செய்யணும். வரி வசூலும் எப்படி பண்ணோம்னா, பார்லியில் தான் வரி வசூல் செய்யணும். அப்போது ஒரு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் உருவாகும். அந்த சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சில் பார்லியோட மக்கள் கொடுக்குற அந்த பார்லிகளை வந்து தேக்கி வைக்கிறப்ப அந்த அதை கொண்டு இப்போ ஒருத்தன் வந்து அந்த கிராமத்துக்கு காவல் காக்கிறதுக்கு வேலைக்கு போகிறான்னா, அந்த காவலாளிக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பிடி பார்லி அப்படின்னு கொடுக்குறான் சம்பளம். அந்த ரெண்டு பிடி பார்லியை வந்து அவன் ஒரே நாளில் அவன் திங்க முடியாது. ஆனால் அவன் அந்த பார்லியை அவன் ஒரு பிடி திம்பான், மீதி இருக்கிற ஒரு நாளையை வந்து என்ன செய்வான், அந்த பார்லியை மற்ற ஏதாவது அவனுக்கு வேறு கால் ஷூ வாங்கலாம். கால் ஷூ வாங்குறதுக்கோ இல்லை தோலில் ஆடைகள் வாங்குறதுக்கோ அவன் வந்து அதை பயன்படுத்தலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சிஸ்டம், மணி சிஸ்டம். ஓகே, அந்த மணி சிஸ்டம், இந்த மணி சிஸ்டம் உருவாகிறப்ப இன்னொரு சிஸ்டமும் இன்னும் கண்டிப்பாக உருவாகணும். அது என்னென்னா ரிட்டன் லாங்குவேஜ். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் வந்து, வாய்வழி கம்யூனிகேஷன் ஒரு பக்கம், ஆனால் ஒரு 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 கிராமம், ஒரு நிர்வாகம், வரி வசூல்னு வர்றப்ப இந்த அறுவடையில் 100 வீடுகள் வந்து இத்தனை இது கொடுத்துருக்கு, இதில் எவன் கொடுத்தான், எவன் கொடுக்கல, எவன் அதிகமாக கடன் வாங்கியிருக்கா, இப்படி பார்க்குறப்ப அதை மென்டலாக வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியல. அப்போது ஒரு மனிதன் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணியிருக்கிறான்னா, களிமண்ணில் வந்து அடையாளங்களை அச்சு பதிச்சு அதை வந்து யூனிஃபார்ம் எழுத்துங்கிறாங்க. அந்த யூனிஃபார்ம் எழுத்துக்கள் வந்து கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிருச்சு. அந்த யூனிஃபார்ம் எழுத்துல தான் வந்து கணக்கை எழுதுகிறான். அதாவது லாங்குவேஜ் வந்து ரிட்டன் லாங்குவேஜில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அப்ட்ராக்ட் லாங்குவேஜ், இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ். அப்ட்ராக்டுங்கிறது என்ன, வெறும் குவான்டிட்டி அண்டு டைமிங்கை மட்டும் தான் உணர்த்த முடியும். ஓகே, குவான்டிட்டி வந்து அதாவது மேத்தமெட்டிக்ஸ், இப்போ நம்பரில் வந்து கணக்கில் வந்து காதல் கவிதை எழுத முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் நம்ம எழுதக்கூடிய இந்த நம்ம தமிழ் மொழியில் வந்து ஒரு கவிதையை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் மற்ற மொழிகளில். அப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு மொழி தான். அந்த மேத்தமெட்டிக்ஸ் இஸ் எ யூனிவர்சல் அப்ட்ராக்ட் லாங்குவேஜ். மற்ற மொழிகள் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ். அப்போ அப்ட்ராக்ட் லாங்குவேஜில் கணக்குகளை அந்த களிமண்ணில் வந்து இது எழுதுகிறோம். அந்த களிமண் கூட சில எக்ஸாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு. அதில் உள்ளதை பார்த்தா இந்த இத்தனை இத்தனை பார்லி, இந்தந்த சீசன், இன்னார்னு ஏதோ ஒரு 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 அடையாள குறி. ஸோ தேட் வாஸ் ஈஸியர். அப்போ அங்கே தான் வந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ். சரி, ஓகே, இது கணக்கு வழக்கு சரி, அப்புறம் எக்ஸ்ப்ரெஷனும் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற அந்த ஒரு சூழல் வர்றப்போ தான் எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ். அந்த எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜும் எடுத்தெடுப்புலேயே வந்து எழுத்து வழி வரி வடிவ மொழி நம்ம இன்னைக்கு எழுதுகிற மாதிரி மொழியாக வரலை. எகிப்தில் இப்போ இந்த எகிப்து பிரமிடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம்படமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிருகங்கள் மனிதங்கள் அப்படின்னு படங்களை வந்து வச்சு அந்த பிக்டோரியலில் லோகோகிராஃபிக் முறையில் தான் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் மொழியை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மொழி உருவாயிருச்சுன்னா, ரிட்டன் ஃபார்ம் மொழி உருவாயிருச்சுன்னா, இது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. என்ன அட்வான்டேஜ், இது வரைக்கும் 120 லிமிட்டேஷனாக இருந்த மனித பாப்புலேஷன், ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மனித பாப்புலேஷனை வந்து விஸ்தரிப்பதற்கு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆற்றலை இவனுக்கு கொடுக்கும். இட் கிவ்ஸ் யூ இனஃப் டேட்டா ப்ராசஸிங் பவர் டு டேக் கேர் ஆஃப் மச் பிகர் பாப்புலேஷன்.
ஸோ அப்போ இந்த கிராம இதுலேருந்து வந்து பார்த்து கிராமம் அந்த கிராம குடிகளாக செட்டில்மெண்ட்டாக இருக்கிற இடங்கள் வந்து பெரிய நகரங்களாக வளரக்கூடிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு அதையும் நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு வரி செய்து அதை கருவூலம் வச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இது பண்ணுற அளவுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கப்பட்டு விடுகிறது. அப்புறம் அதிலேருந்து தொடங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் பார்லி சிஸ்டம் போனதுக்கப்புறம் அது வந்து பண்ட மாற்று முறையும் இல்லை மணி சிஸ்டமும் இல்லை, பட் பார்லிங்கிறது திங்கலாம் இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குது. அந்த இன்ட்ரென்சிக் மணிங்கிறதுல இருக்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூவை தூக்கிட்டு சப்ஸ்டிடியூட் மணி வருது. எப்படி இந்த சங்கு இருக்குது பார்த்தீங்களா, சங்கு சிப்பி, பிறகு ஒரு சில தீவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான தீவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல், அந்த கல் தான் வந்து பணமாக நாணயமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகான காலகட்டத்தில் தான் ஒரு பக்கம் பெருசாக வர்றப்ப இது இவன் பார்லி ஒன்று ஒரு வீட்டை ஒரு வீடு வாங்கணும்னா இவன் வந்து 10 மாட்டு வண்டி பார்லியை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அதுக்கு பதிலாக என்ன செஞ்சால் சிம்பிளாக சின்னதாக ஒரு கரன்சியை உருவாக்குறோங்கிறதுக்காக தான் அது ஆரம்பத்தில் சிப்பிகள் அந்த இதில் வருது, பிறகு கல்லில் எழுத்துக்கள் பொறித்த அந்த நாணயங்கள் வருது, அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டல் ஏஜ் உருவாச்சு, பிரான்ஸ் ஏஜ் அயர்ன் ஏஜ் உருவாக அந்த மெட்டலில் வந்து இந்த எம்பரர் வந்து நான் வந்து இந்த இதை ஆட்சி செய்கிறவன், ஆட்சி செய்கிற நான் வந்து இதுக்கு உத்தரவாதம் தரேன்னு சொல்லி நாணயங்களில் பொறிக்கப்பட்ட அந்த நாணயங்கள் வருகிறது. இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் உருவாயிருது. விவசாயம், எழுத்து மொழி, பிகர் பாப்புலேஷன் இப்படி உருவாகிட்டு வர்றப்ப இதன் ஒரு இதன் இதன் ஊடையே இதனோடு சேர்ந்தே டிவிஷனும் உருவாகுது, ஸ்லேவ் மாஸ்டர். அதே நேரம் அங்கே இன்னொரு ஒரு பிரச்சனையும் உருவாகுது, அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட நாம் வந்து ஒரு கேட்டகிரி ஒரு குரூப், அந்த நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட அங்கிட்டு இருக்கிறவன் இந்த ப்ராசஸ்க்குள்ளே இன்னும் வராதவன் வந்து அவன் நாம், அவர்கள் நாம் அப்படிங்கிற அந்த டிவிஷன் வருது. அந்த டிவிஷன் இன்னைக்கு வரைக்கும் தொடருது பாருங்கள். ஒரு குரூப்புக்குள்ளே ஒரு குரூப்பாக தான் வெளியே வந்தோம், மற்றவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்மளே உணவு இதுகளை வந்து ரிசோர்ஸஸை ஆக்கிரமித்தோம். அப்புறம் செட்டில்மெண்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே ஹோமோசேப்பியனுங்கிற இனத்துக்குள்ளேயே இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தவன் இல்லை டிஸ்டன்ஸால் அவன் வர முடியாமல் இருக்கிறவனை வந்து வேறாக பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா அப்பையும் ஒரே டக்குன்னு என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துலையே வந்து விவசாயம் பார்த்துருப்பானுங்களா? இல்லையே, ஒரு குரூப்பு தான் விவசாயத்தில் நுழைஞ்சிருக்கும், மற்ற மனித அந்த மனிதர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பான், குரூப்பு குரூப்பாக அவனுக்கு தெரிஞ்ச அந்த இவல்யூஷனரி இயற்கையோட அவன் இயந்த வாழ்வாக அவன் வேட்டையாடித்திலும் உணவு சேகரித்திலுமா உலகம் பூரா பரவி இருப்பான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்தமானில் இருக்கிற அந்த பழங்குடியினர் வந்து 60,000 வருடம், இப்போ சென்டினலீஸ் பழங்குடினா 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்தமானுக்கு வந்திருக்கிறாங்க, 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காங்கிறோம். அப்போ பாருங்க, அப்போ இதே நேரம் நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவன் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தவனாக, பழங்குடியினரை நான் சொல்கிறேன், ஓகே, நாகரிகம் வந்ததுக்கப்புறம் வந்த மாற்றமும் வந்தவங்களெல்லாம் ஆதிக்குடி பழங்குடியினராக இருக்கிறவங்க வந்து எந்த காலகட்டத்தில் வந்திருப்பான், 60-க்கும் 40-க்கும் இடையில உள்ள காலகட்டத்தில் தான் வந்திருக்க முடியும். ஏன்னா மைக்ரேஷன் பேட்டர்ன் இப்படி தான் நடக்குது. ஏன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னா இந்தியாவை கடந்து போகிறது வந்து ஏதோ இமயமலை அடிவாரத்துலேயோ இல்லை கங்கை ஆற்றுப்படுகைகள் வழியாக போகலாம், இல்லாட்டி கடற்கரையோரமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே வந்திருக்கிறான்னா அவன் வந்து இப்படி தான் வந்திருக்கணும். ஸோ இது வந்து அக்ரேரியன் சமூகம் உருவாகிற ஒரு காலகட்டத்தில் பெரும்பாலான மனிதர்கள் வந்து வேட்டையாடித்திருந்தும் உணவு சேகரித்திலுமா தான் இருந்திருக்கிறாங்க. தென் வென் திஸ் சிஸ்டம் இந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆகி பிரபலமாகி பிறகு இவன் தான் வந்து எம்பையர் உருவாக்குறான். ஆனால் அந்த கால அதுலேயே வந்து எம்பரர் சப்ஜெக்ட், அரசாட்சி புரிகிறவன், காவலாளிகள், பிறகு மக்கள், விவசாயிகள் இப்படின்னு உருவாயிருச்சு. அந்த அந்த சமூகத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஆண் பெண்ணுங்கிற அந்த பாகுபாடும் உருவாக ஆரம்பிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா அடிமைகள் அடிமை மக்கள்
இது என்ன சொல்ல எஜமான அடிமையும் உருவாகுது. அது எப்படி உருவாயிருக்கலாம்னா, விவசாயம் இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் பண்ணியிருப்பான், உணவு அவன்கிட்ட இருக்குது. ஆனால் வேட்டையாடி கொஞ்சம் அவுட் சைடில் போய் அவன் எல்லையை விட்டு தாண்டி போய் வேட்டையாடிட்டு இருக்கிற ஒருத்தனை வந்து பிடிச்சிட்டு வந்து அடிமையாக வச்சுக்கலாம், ஏன்னா வேலைக்கு ஆள் தேவைங்கிறக்கா யூசி இப்படி. ஸோ இந்த மாதிரி மானிட்டரி சிஸ்டம் உருவாயிருச்சு. அதுலேருந்து இத்தனை சைடு அதனோடு சேர்ந்து உருவான இந்த ஈவில்ஸ், மனிதனுக்கு ஏற்பட்ட இந்த மனித குலத்துக்கே வந்த ஒரு சாபக்கேடாக வந்தமைந்த ஏற்றத்தாழ்வுகளும் வந்து சேர்ந்து விட்டது. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இந்த நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா பிறகு லாண்டாட இது இந்த குரு பெரிய குரூப்புன்னு சொல்லிட்டோம். அந்த குரூப்புங்கிறதுக்கான அடித்தளம் எங்கே இருக்குது? காக்னேட்டிவ் டெவலப் பண்ணுவோம் பேசணும் பார்த்தீங்களா, 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே அதில் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், கோஆப்ரேஷன் பண்ணலாம். எங்கேயோ ஒரு வேறு எல்லையில் ஒரு காவல்காரன் வந்து ஓநாய்கள் வந்து ஆட்டுக்குட்டியை திருடிட்டு போகாமல் இருக்காங்க, எல்லையில் ஒரு காவலாக நிற்கிறான், அதை நான் பார்க்கல. என்ன பார்க்காட்டியும் நான் ஒரு விவசாயியா, என் வேலையை நான் எங்கேயோ ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி என் வேலையை நான் செஞ்சிட்ருக்குறேன் சி. அப்போ அவன் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஆனால் இது வேறு எந்த விலங்குகளும் செய்யாது, மனிதன் மட்டும்தான் செய்கிறான். ஸோ அந்த கோஆப்ரேஷன், இமேஜினேஷன், கோஆப்ரேஷன் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இதுதான் வந்து நமக்கு ஒரு டிஸ்டிங்ஷனை கொடுக்குது. அதுதான் இந்த காரணத்துக்கு இதாக. ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக என்ன அது, ஒரு பிலீஃப் சிஸ்டம் உருவாகும். ஓகே, ரெண்டாவது இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் உருவாகும். மணி சிஸ்டம் உருவாகி, ட்ரேட் சிஸ்டம் உருவாகி, அக்ரிகல்ச்சர் உருவாயிருச்சுன்னா மனுஷனுக்கு அடிப்படையான இந்த சாப்பாடு, சோஷியல் இன்டராக்ஷன் வந்து உருவாகுது. பட் அந்த சொசைட்டிக்குள்ளக்க ஒரு சில ஆர்டர் இருந்தால் தான் சரி வரும். ஏன்னா அது வரைக்கும் 120 தாண்டாத ஒரு குரூப் வந்து இப்போ 10,000 மாறுதுன்னா அந்த 10,000 எப்படியும் ஒரு சில ப்ராப்ளங்கள் வரும். ஒரு குரூப்புக்குள்ளேயே பல ப்ராப்ளம் வந்து பிரிகிறப்ப 10,000 பேராக இருக்கிறப்ப ப்ராப்ளங்கள் வராதா? வரும். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு வருது. அது சட்டம் ஒழுங்கு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கும். ஆனாலும் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஹாமுராபி கோடு கிடைச்சிருக்கு, அந்த களிமண் பலகையில் எழுதப்பட்ட சட்டங்கள். அந்த சட்டத்தை படித்து பார்த்தா இன்றைக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. எப்படின்னா ஒருத்தன் வந்து ஒரு நிலத்தை வந்து வாடகைக்கு எடுத்தான்னா அவன் வந்து வாடகை ஒழுங்காக திருப்பி தரணும், இல்லாட்டியும் அவன் தண்டிக்கப்படுவான். ஒருத்தன் இன்னொருத்தனை வந்து கண்ணை குத்துனான்னா இவன் கண்ணை குத்தணும். அதே மாதிரி ஒரு விவாகரத்துக்கான சட்டமும் அங்கே இருந்திருக்கு. எப்படின்னா ஒரு பொம்பளைக்கு வந்து ஹஸ்பண்ட் பிடிக்கலைன்னா அதை வந்து நியாயப்படி அவன் வந்து முறையிட்டு நிரூபித்து விட்டால் அவன் கொடுத்த வரதட்சணையை வாங்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடலாம்னு சட்டம் இருக்குது. அதே மாதிரி அந்த சட்டத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சமாக இப்படி ஒரு 300-400 சட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு சட்டத்தில் வந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது தெரியுது. அதாவது ஒரு நார்மல் பர்சன் இன்னொரு நார்மல் பர்சனை வந்து கொண்டா டேமேஜ் பண்ணால் அதுக்கு 30 வெள்ளி கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் ஒரு நார்மல் சாதாரண மனுஷன் வந்து அடிமையை வந்து அதே காயம் ஏற்படுத்தினால் அவன் வந்து வெறும் 10 வெள்ளி கொடுத்தா போதும்னு இருக்குது. அதே ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு பெண்ணுடைய கண்ணை வந்து குத்துனான்னா அதுக்கு அடிமைக்கு என்ன காம்பன்சேஷனோ அதே காம்பன்சேஷன் தான் பெண்ணுக்கு கொடு. அப்போ மேல் ஃபீமேல் டாமினன்ஸ் வந்துருச்சு, சோசியல் ஸ்லேவ் எஜமானுங்கிற அந்த கான்செப்டும் வந்துருச்சு. அது எழுதி இயற்றப்பட்டு விட்டது. ஒன்ஸ் எழுதிட்டோம்னா அந்த ஃபவுண்டேஷனை வச்சு தான் அடுத்து 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 அல்லது பேரலெல்லாம் உருவாகிட்டு இருந்த மற்ற நாகரிகங்களும் அதை வந்து அடாப்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் சொல்கிறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து ஆதியாக வந்து அந்த காமராபி கோடை மையப்படுத்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காமராபி கோட்லேருந்து அடுத்து வந்த என்ன எம்பையர்ஸ், நாகரிகங்கள், அரசுகள் வந்து ராஜாங்கங்கள் வந்து இந்த காமராபி கோடை மையப்படுத்தி அதை இம்ப்ரூவ் பண்ணி காலத்துக்கு ஏற்ற கொஞ்சம் மாற்றங்களை பண்ணி தான் இருந்திருக்கும். ஸோ காமராபி கோடு வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பயே அதுதான் உலகத்தில் கிடைக்கப்பட்ட பழைய சட்ட புத்தகம், 7000 BC, அரௌண்ட் 7000 BC. ஓகே, இப்போ அதாவது
அடுத்து பார்த்திங்கன்னா பிலீஃப் சிஸ்டம் வருவாங்க. பிலீஃப் சிஸ்டம் மதம்லாம் அதுக்குள்ளே தான் வருது, மத நம்பிக்கைகள்லாம் அதுக்குள்ளே தான் வருது. அடுத்த ஒரு பூதம் பாருங்கள் கிளம்பு. இது எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து அனிமிசம் அப்படிங்கிற அதுதான் பழைய மொழி, பழைய இது. மனிதன் வந்து இயற்கையை வழிபட்டான் ஃபஸ்ட் அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து அதுதான் அனிமிசம். அனிமல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த ஊர் எல்லையில் இருக்கிற ஆலமரத்தையோ அரச மரத்தையோ கும்பிட்டுருப்பான். இல்லாட்டி ஓநாய்களை வந்து, ஓநாயை வந்து ஒரு பெரிய ஒரு கடவுளாக கும்பிட்டுருப்பான். ஏன்னா ஓநாயை நினைச்சால் அவனுடைய ஆட்டுக்குட்டிகளை அழிக்க முடியும், இல்லாட்டி அழிக்காமலும் இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து அவனுடைய டைரக்டாக டேங்கிபிள் அசட்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர். அப்போ அதை வந்து கும்பிடலாம், இல்லை சூரியனை கும்பிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து கடவுள்களாக ஒரு பிலீஃப் சிஸ்டம் வருது. எல்லாரும் வந்து ஒரு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அந்த அந்த அரச மரத்தை கும்பிடுவோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து அந்த சிட்டியாக டெவலப் ஆகிறப்ப, ஒரு பெரிய ஒரு 10,000-20,000 அந்த பாப்புலேஷன் கூடுறப்ப, மனிதனுடைய அந்த வாழ்வியலை, வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அத்தனைக்கும் அத்தனை ஃபோர்ஸஸ்க்கும் ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பாலித்தீசம், பல தெய்வ வழிபாடு முறையாக மாறுது. இன்றைக்கி நான் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹிந்து ரிலீஜன்னே சொல்லலாம். இந்து மதத்தில் பாருங்கள் எத்தனை குலதெய்வங்கள் இருக்குது. அது மாதிரி பழைய ரோமாபுரியில் வந்து பார்த்திங்கன்னா, ரோமன் எம்பையரில் வந்து உலகத்திலே பெரிய அரசா முதல்ல பெரிய உருவான ரோமாபுரியில் வந்து இந்த நம்ம ஊரில் இருக்கிற கருபசாமி, முனுசாமி, வரண பகவான், இப்படி பல்வேறு குரு தெய்வங்கள் நிறையா இருந்திருக்கு. அதுதான் பாலிதீஸ்டிக் பிலீஃப் சிஸ்டம். அதுக்கு அடுத்து பிரகான காலகட்டத்தில் தான் மோனோதீஸ்டிக் பிலீஃப் சிஸ்டம் வருது. ஏன்னா இந்த பாலிதீஸ்டிக் பிலீஃப் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ வருண பகவான் வந்து மலை கொடுக்குறான், இந்த நார்வே நாட்டில் இருந்த இந்த வரலாறு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கும் ஒரு கிறித்தவம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் ஒரு பல குருதெய்வ வழிபாட்டு முறை இருந்திருக்கு. அதில் தூர்னு ஒரு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா, அவன் தான் வந்து இந்த தண்டர், என்ன இடியும் மின்னலும் கொடுக்கக்கூடிய அவன். அது ஜெர்மானிக் காடு, அது வந்து ஜெர்மானிக் ட்ரைபிலிருந்து வந்த மக்களுங்கிறனால ஜெர்மானிய கடவுள் வச்சுருக்குறான். அது மாதிரி பல குரு தெய்வங்களை தான் உண்டு. ஆனால் இந்த குரு தெய்வங்களுக்கும் மீறிய சக்தி இருக்குங்கிறது வந்து இவன் வந்து ஒரு செக்ஷனை தானே கண்ட்ரோல் பண்ணுறான். இடி இடிக்கிறதுக்கு ஒரு கடவுள்னா, மழை வர்றதுக்கு ஒரு கடவுள்னா, அப்புறம் வெயில் சுட்டரிக்கிறதுக்கு இன்னொரு கடவுள்னா, அப்போ வெயில் சுட்டரிக்கிற கடவுள் வந்து யாரை ஜெயிக்கிறான்? ஸோ இது வந்து எடுத்து ஒரு பேசிக்கான கேள்வி வந்து வந்துடுது. அப்போ அது வந்து இட் இஸ் கிவிங் சம் ரூம் ஃபார் டவுட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், விவாதங்களுக்கு வழிவகுக்கிற காரணத்தினால் காலப்போக்கில் ஒரு தேவை ஏற்படுது. சுப்ரீம் காட், ஓகே, அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே மனுஷன் வந்து ஷிஃப்ட் ஆகணும், பிலீஃப் சிஸ்டம் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகிற அந்த முயற்சி தான் வந்து மோனோதீசம், ஒரு கடவுள் ஒரு பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த ரிலீஜியனுக்கு மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக போகிறா, ஒவ்வொரு வாக்கியத்துலேயும் ஒரு புது புது தகவல்கள் எனக்கு தெரியுது. இங்கே நான் வந்து ரொம்ப கண்டென்ஸ் பண்ணி, ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகே. ஸோ இந்த பாலிதீசத்துக்கும் மோனோதீசத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இப்போ புரியுது. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்து இன்னொரு ஒரு வகையான ஒரு சிஸ்டம் அது, அதில் தான் வந்து புத்திசம், புத்தர். என்ன இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிங்டத்தில் பிறந்த புத்தர் வந்து அவன் பார்க்குறான் என்னென்னா, என்னதான் சுற்றி இருக்கிற மனுஷன் பூரா பிரச்சனையில் தான் இருக்கான், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவனுக்கு. ஒன்று நோய் நொடி இருக்குது, இல்லாட்டி ஏதாவது அக்கம் பக்கத்தோட பிரச்சனை இருக்குது, இல்லை அவன் சொந்த மனசையே போட்டு உழைச்சலாக ஆளாக்கிட்டு இருக்கான். எவனுமே சந்தோஷமாக இல்லை, ஏன் இல்லை, என்னதான் வெளியே இருந்து அவனுக்கு த்ரெட் இல்லை, என்ன மற்ற பக்கத்து நாட்டு மன்னன் வந்து பக்கத்து நாட்டு வந்து இவன் மேலே படையெடுத்து வராட்டியும் இவனுக்கு கவலைகள் இருக்குது. அதாவது மூக்கு இருக்கிற வரைக்கும் சரி இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்குங்கிற மாதிரி, மனுஷன் இருக்கிற வரைக்கும் கவலைகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அப்போ புத்தர் யோசிக்கிற அந்த கவலைகளிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு. அப்போ அவன் வந்து அந்த மெடிடேஷன் ப்ராசஸ் மூலமாக, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங்ஸ், அதாவது இந்த எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு
இக்கட்டான சூழல் அப்படின்னு நினைக்கிறப்ப, அந்த இக்கட்டான சூழல் காரணமாக என்ன வரும் அடுத்து அப்படின்னு நான் பயப்படுறப்ப தான், அதை அடுத்து வரக்கூடியதை இதுகளை கற்பனை பண்ணி பயப்படுறப்ப தான் வந்து எனக்கு அந்த இடர்பாடுங்கிறது வந்து ஒரு பெருசாக தெரியும். ஓகே, ஆனால் இடர்பாடு பாதிப்பை ஏற்படுத்தலாம், ஆனால் இடர்பாடு ஏற்படுத்துகிற பாதிப்பு காரணம் அந்த அதை 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 பற்றி அது நடந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதும், நடந்தால் என்னென்ன விளைவுகள் வரும்னு நினைக்கிறப்ப பண்ணுறதும் தான் நம்மளை மேலும் கவலையோட செய்கிறது. ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரெவல்யூஷன் மாதிரி, அவர் வந்து ஒரு ஃபிலாசபிஸை முன்மொழிந்து ஒரு அதுக்கு அதை அதை நம்ம மைண்டை வந்து அப்படி அப்படியெல்லாம் யோசிக்காமல் அந்த பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு மெடிடேஷன் முறையை உருவாக்குறாரு. இது வந்து புத்திசமாக. ஸோ இந்த பாலித்தீசம் அனிமிசத்துலேருந்து பாலித்தீசம், பாலித்தீசம் மோனோத்தீசம் அப்படின்னு, இந்த மோனோத்தீ பாலித்தீசத்து பா ஆக்சுவலாக இதை வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக கொடுக்குறேன், தொடர்ச்சியாக கொடுக்குறப்ப தான். ஏன்னா ரிலீஜனை பற்றி சொல்கிறப்ப வந்து இந்த இது ஆத்தரும் ரொம்ப கவனமாக இருக்கிறேன், ஏன்னா உள்ள அப்ஜெக்டிவாக அப்ஜெக்டிவாக பேசுகிறப்ப கடவுள் என்கிற ஒரு 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 கான்செப்ட், அந்த கான்செப்டுக்கு பெரிய மதிப்பு இருக்காது. ஏன்னா நம்ம வரலாற்று கோணத்தில் சயின்டிஃபிக் கோணத்தில் பார்க்குறப்ப கடவுளுங்கிறது வந்து ஒரு நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ ஆனால் அது வந்து பலருடைய நம்பிக்கைகளை, இந்த காசுங்கிறது இப்படி இமேஜினேஷன், எல்லோரும் இமேஜினேஷன் வைக்க போய் பணத்துக்கு ஒரு மதிப்பு வருது பார்த்தீங்களா, அதை மாதிரி பலரும் வந்து அந்த பிலீஃப் சிஸ்டத்தில் மதிப்பு வைக்க போய் ரிலீஜியனுங்கிற ஒரு பிலீஃபுக்கும் கடவுளுங்கிறதுக்கும் ஒரு ஒரு பவர் கிடைக்கிது. அந்த பவர் வந்து இவனே உருவாக்கிக்கிட்டது, இவன் பவரை உருவாக்குனா அப்புறம் பவர் இவனை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அதை பற்றி விமர்சிக்கிறப்ப அதை நம்ம கரெக்டாக குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கரெக்டாக கொடுக்கணும், கொடுக்காட்டி பிரச்சனை ஆகுங்கிறக்கா இவர் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது வந்து அங்கங்கே அப்படி செதறி கிடக்கிறத எடுத்து சொல்கிறேன். இப்போ அதில் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, இந்த பாலிதீஸ்டிக் ரிலீஜியனுங்கிறது வந்து பல தெய்வ வழிபாடு முறை இருக்கிறது வந்து மோர் டாலரன்ட் தென் மோனோதீஸ்டிக், கொஞ்சம் அரவணைத்துக் கொள்கிற பக்குவம் வந்து பாலித்தீஸ்டிக் ரிலீஜியன்ஸ்க்கு இருந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்துயிசம் வந்து எந்த ஒரு மதத்தையும் பெருசாக நம்ம ஒரு ஒரு எதிரியாக பார்க்குறது இல்லை. இப்போ கிராமங்கள்லாம் முன்ன போய் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்துக்காரங்க வந்து சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் கேட்பாங்க, தே ஆர் வெரி டாலரண்ட். இது எப்படி சொல்லனா, இயேசுநாதர் சிலுவையில் அறிந்தது வந்து ரோமாபுரி மன்னன் தான், சரியா? ரோமாபுரிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாகிறப்ப அவங்க பல்வேறு ட்ரைப்ஸை வந்து ஆக்கிரமித்து உருவாக்கின சாம்ராஜ்யம் தான் ரோம சாம்ராஜ்யம். இத்தாலியில் இருக்கிற அந்த ரோமாபுரிங்கிற சின்ன இடம் தான் எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாகுது. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகி போக போக எத்தனை வகையான பல்வேறு தரப்பட்ட இனக்குழுக்கள், இனங்களை, அந்த மனித குரூப்புகளை வந்து வெவ்வேறு கலாச்சாரங்களை வந்து தன்னுள்ளே இணைத்திருப்பான் இணைத்திருப்பான் அவன் அவன் குலதெய்வங்களை கும்பிட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஆனால் ரோமாபுரி வந்து என்ன செய்யலை, என் கடவுளை தான் கும்பிடணும், நாங்கள் வச்சிருக்கிற அந்த பாலித்தீஸ்டிக் அந்த குரூப் ஆஃப் கடவுள்களை தான் நீ கும்பிடணும்னு சொல்லி வலுக்கட்டாயம் பண்ணவில்லை. ஸ்காட்லாந்தில் இருக்கிறவன் வந்து செல்டிக் வந்து நீ உன்னுடைய கடவுளை கும்பிட்டுருக்க, பட் யூ ஆர் கம்மிங் அண்டர் த ரோமன் சிஸ்டம், நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் நாகரிகங்களை வந்து நீ கற்றுக்க அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர, அதுவும் ஒரு ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு அப்புறம் அவன் அவனுடைய மொழியோ இல்லை அவனுடைய ரிலீஜனையோ மறந்துடுவான், அது வேறு விஷயம். வீட்டில் வேணால் அந்த மொழியை கொஞ்சம் ரேராக சில பேர் பேசிக்குவாங்க தவிர அவன் வந்து ரோமாபுரியாவுக்காரனாகவே மாறிடுவான். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு குரூப் தான், அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம், சின்ன ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை. இப்போ எப்படி ஒரு இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்து பக்கத்தில் சொரிமுத்து ஐயனார்னு ஒரு இருக்குது, அந்த ஐயனாரை கும்பிட்ற ஒரு இது இருக்குது. ஒரு சில இதில் வந்து கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு கடவுள் மட்டும் கும்பிடுவாங்க. அப்போ இந்த கருப்பசாமிங்கிற கடவுளை கும்பிடுறவங்க வந்து கருப்பசாமியை இந்தியாவின் ஒட்டுமொத்த கடவுளாக மாத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் வந்து கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு செக்டர் ஒரு குரூப். அந்த குரூப் வந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு மோனோதீஸ்டிக் ரிலீஜியனாக வந்துருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா அந்த ரோமபுரி மன்னன் வந்து கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு மத, அதான் எல்லா மதத்தையும் பாலித்தீஸ்டிக் மதத்துக்காரனாக இருக்கிற காரணத்தால் மற்ற மதங்களையும் அரவணைத்து தான் கொண்டார்களே தவிர தங்கள் மதத்தை புகுத்தவில்லைன்னு சொன்னேன். அப்படி இருக்கிறப்ப கிறிஸ்டியானிட்டி இயேசு நகர் ஏன் சிலுவில் அறையிறான்னு நீங்கள் கேட்கலாம். அறைவதற்கு காரணம் என்னென்னா, இந்த இவங்களுடைய அந்த இது வந்து
மத நம்பிக்கையோ அந்த குறிப்பிட்ட ஒரு சில குரூப் வந்து இந்த இயங்கியலுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தீவிரவாதியாக பெர்செப்ஷன் உருவான காரணத்தால் தான் அவர்களை வந்து அந்த அத்தகைய தண்டனைகளை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்டைனுங்கிறவன் ஹோஃப் 300 BC 300 AD கிறித்து பிறந்த 300 வருஷத்துக்கு கழித்து கிறிஸ்டியானிட்டிக்கு அடாப்ட் ஆகணும். கிறிஸ்டியானிட்டிக்கு அடாப்ட் ஆனவன் வந்து அவன் உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் கிறிஸ்டியானிட்டிக்கு அந்த மன்னன் அடாப்ட் ஆகிறப்ப அதனுடைய வீச்சும் ஸ்ப்ரெட்டிங்கும் கூடுது. ஓகே, ஆனால் அந்த கான்ஸ்டன்டைனுங்கிற மன்னனுக்கு அப்போ இருந்த சாய்ஸ் வந்து வெறும் கிறிஸ்டியானிங்கிற ஒரு மதம் தானா? இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு மதத்தை அரவணைக்க வேண்டுமென்றால் எனக்கு எத்தனையோ சாய்ஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி சாய்ஸ் வந்து அன்னைக்கு கான்ஸ்டன்டைனுக்கு இருந்திருக்கும். கான்ஸ்டன்டைன் வந்து என்ன, இன்க்ளூடிங் புத்திசம், புத்திசம் வந்து என்ன செஞ்சுருக்கோம், புத்தருடைய அந்த கோட்பாடுகளை வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக மனித வாழ்வுக்கு உகந்ததாக இருந்த காரணத்தினால் பல மன்னர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை பல்வேறு பகுதிகளுக்கு பரப்பியிருக்கிறாங்க. அதுவும் போக வணிகத்தின் வாயிலாகவும் பரவி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ புத்திசத்தை விட்டுட்டு அந்த கிறிஸ்டியானிட்டிங்கிற மாதிரி ஏன் ஆரம்பிச்சுச்சான்னா அதுக்கு காரணம் தெரியாது. மேபி அப்போ வந்து ஹீ மைட் ஆஃப் ஹெல்த் இட் ஒரு அட்வான்டேஜ், ஒரு நிர்வாக காரணங்களுக்காக இருக்கலாம், அல்லது உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலாக இறைவனோட பேசக்கூடிய ஒரு அந்த கதைகளில் வர்ற அந்த சம்பவங்கள் கூட நடந்திருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கலாம், யாருக்கும் தெரியாது. பட் அந்த வரலாற்றில் போக்கை பாருங்கள், மாறுது பார்த்திங்களா, கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு மதம் வருது. இன்றைக்கி உலகத்தில் டாமினன்ட் மதங்களில் ஒன்றா இருக்குது. அதே போல தான் அதுக்கு அடுத்து 1300 பார்த்தீங்கன்னா, கிபி 700 பார்த்தீங்கன்னா, 1300-500 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய மத கோட்பாடுகள் வருது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அரேபிய பாலைவனங்களில் வந்து பல்வேறு இனக்குழுக்கள் வந்து பல்வேறு மனித குரூப் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குலதெய்வ பாலித்தீஸ்டிக் முறை இருந்திருக்கு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கிற காரணத்தினால் அப்போ வந்து ஒரு மோனோதீஸ்டிக் ரிலீஜியனாக ப்ராஃபஸி முன்வச்சு இஸ்லாம் மதம் உருவாகும். அது வந்து பல அந்த ஏரியாவில் பல்வேறு மாற்றங்களை கொடுத்தது. அதாவது முன்னே இருந்ததுக்கும் அடுத்து வர்றதுக்குமான மாற்றங்கள் இருந்தது. ஸோ இப்படி மோனோதீஸ்டிக் ரிலீஜன் உருவாது. இதை வந்து ஃபுல்லி பை சான்ஸ், யாரும் எதிர்பார்க்கல. அதே நேரம் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, ரோமாபுரி அரசாங்கம் வந்து கிறிஸ்டியன்ஸை கொன்னதை விட கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே எழுந்த சின்ன ஒரு வேறுபாட்டின் காரணமாக உருவான புரொட்டஸ்டன்ட் கத்தோலிக்குகளுக்கு இடையிலே நடந்த சண்டையில் வந்து செத்தவன் வந்து பன்மடங்கு அதிகம். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு மதத்தை வந்து நல்ல காரணத்துக்காகன்னு சொல்லி உருவாக்கினால் அதுக்குள்ளக்கே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகிறது தான் அதிகமாக இருக்கு. இப்போ பாரு, மனுஷன் செவனேன்னு ஓடி திரிஞ்சு காட்டுக்குள்ளே உணவு சேகரித்து ஒரு நத்தையோ காளானோ இல்லை கரடியோ அடித்து தின்னுட்டு இருந்தவன் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய சிக்கலுக்குள்ளே போகிறான் பாருங்கள். அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாப்புலேஷன் கூட, உணவுக்கு பஞ்சம், இப்படி எல்லாத்தையும் உருவாக்கி தனக்குத்தானே உருவாக்கி கொண்டான். சரியா, இப்போ இந்த புத்தகம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. எப்படி போகுதுன்னா, ஒரு சூப்பரான ஃபிலாசபி, அதாவது இனக்குழுக்களாக இருந்து பல்வேறு வகையாக பிரிஞ்சிருந்த மனிதன் பல இடங்களில் இப்போ ஸ்ப்ரெட்டாக இருந்தவன் வந்து அந்த காலப்போக்கில் நாகரிக வளர்ச்சியின் போக்கில் ட்ரேட், மணி, ட்ரேட், எம்பையர்னு ஒன்று இருக்கிறப்ப அது வந்து ஓகே எம்பையர், அடுத்து பிலீஃப் சிஸ்டம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை ஸ்ப்ரெட், அது ஃபனல் மாதிரி, இந்த புனலில் வந்து அகலமாக இருக்கும், அப்புறம் வந்து கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் சிங்குலாரிட்டி. இதுக்கு முன்னே ஆயிரக்கணக்கான எல்லைகள் இருந்திருக்கு, ஆயிரக்கணக்கான இனக்குழுக்கள் இருந்திருக்கு, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம். இனி அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு உலகம், ஒரு கலாச்சாரம், ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஓகே, அதுக்கான அறிகுறி உங்களுக்கு இப்போயே தெரியுதா இல்லையா? இப்போ பாருங்கள்,
ரோமாபுரி அரசாங்கத்தை பற்றி பேசணும், அவ்வளோ தூரம் ஏன் போகணும் பழசாக. இந்தியாவை வந்து இந்த ரீசெண்டான இருந்த எம்பையர் வந்து என்ன, யூரோப்பியன் எம்பையர் தான், இம்பீரியலிஸ்டிக் எம்பையர். இம்பீரியலிஸ்டிக் எம்பையரில் இங்கிலாந்து அரசுக்கு ஒரு டெரிட்டரியாக இருந்த நாடு வந்து இந்தியாவா, இந்தியா வந்து அது டெரிட்டரியாக மாறுச்சு ஒரு காலகட்டத்தில். நம்ம வந்து பிரிட்டிஷ் எம்பையரில் இருந்தவன் தான். இன்றைக்கி சுதந்திரம் வாங்கி 60 வருஷம், 60,000 வருஷத்தை பற்றி பேசிட்டு, 60-70 வருஷமெல்லாம் அதில் வந்து மைக்ரோ செகண்ட் என்ன. அப்படி இருக்கிறப்ப வருஷத்துக்கு வருஷம் சுதந்திர தினம் அன்றைக்கும் குடியரசு தினம் அன்றைக்கும் ஆரஞ்சு மிட்டாயை கொடுத்து பிரிட்டிஷ்காரனை திட்டுறோம். ஆனால் என்ன செய்கிறோம், அவனை அப்படியே நம்ம என்ன அறுவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டுறோமா, இல்லை அவனுடைய அவன் நமக்கு கொடுத்து விட்டு போன அத்தனையும் தூக்கி வீசுகிறோமா? ஒரு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இல்லாட்டி பிரிஞ்சு கிடந்த சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு நாடாக உருவாக்குனது வந்து பிரிட்டிஷ்காரனை தான் சேரும். அப்போ அந்த சிஸ்டத்தை விட்டுறோமா, இல்லை இங்கிலீஷ் பேசுகிறது படிக்கிறத விட்டுறோமா, இல்லை அதாவது எதையுமே நம்ம விடலை. என்ன தான் பிரிட்டிஷ்காரனை பிடிக்காட்டியும் இந்த உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் என்கிற காரணத்தினுக்காக அவனுடைய டாமினண்ட்டான அவன் நமக்கு கொடுத்துட்டு போன நம்மளுக்கு அட்வான்டேஜாக அந்த ரிசோர்ஸஸை நம்ம பயன்படுத்தணும். இதை தான் சொல்கிறான், இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு காலகட்டத்தில் அந்த சண்டை நடந்துட்டு இருந்தப்போ கூட இந்த இஸ்லாமியர்கள் அந்த மண்ணை வந்து அடித்து கொடுத்த காசு வந்து கிறிஸ்டியன் மக்களும் பயன்படுத்தினார்கள். அதான் சொல்லுவாங்க, நாய் வித்த காசு குலைக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மீன் வித்த காசு நாரப்படுவதும் கிடையாது. காசு காசு தான், காசுக்கு வந்து பணத்துக்கு வந்து இந்த மதம் மொழி இதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த இன்றைக்கி வந்து டாமினண்ட்டான இங்கிலீஷ் மொழியை நம்ம பேசுகிறோம். ஏன் நம்ம வந்து பிரிஞ்சு போகலாம் தானே, பழைய மொழியை பேசலாம் தானே. ஏன்னால் ஒன்ஸ் ஒரு 3-4 ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு டாமினன்ட் எம்பையருக்குள்ளே இருந்துட்டோம்னா நம்ம திரும்ப வி கனாட் கோ பேக். ஸோ இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா நம்ம வேட்டையாடி தெரிஞ்ச வந்து உட்காந்து விவசாயம் பார்த்த 10 தலைமுறைக்கு அப்புறம் வேட்டையாட போக முடியாது. ஏன்னா அந்த ஸ்கில்ஸ் மறந்துடும், ஸ்கில்ஸ் அந்த மைனூட்டாக அவன் டெவலப் பண்ணி வச்ச ஸ்கில்ஸ் போயிடும். அது போயிட்டால் அது நல்லதாக கெட்டதா சொல்ல முடியாது. ஏன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. கெட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும், இன்றைக்கி உலகம் வந்து அந்த இன்றைக்கி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இன்றைக்கி யூனிவர்சல் லாங்குவேஜாக இருக்குது. அதில் ஒரு டாமினண்ட்டாக நம்ம அந்த இங்கிலீஷ் பயன்படுத்தினால நம்ம அதில் ஒரு இதுக்கு போகிறோம். இது வந்து நண்பர்களே, இது வந்து இந்த இங்கிலீஷ் மொழி பெருசாக இல்லையா, அதை நான் குளோரிஃபை பண்ணுறேன்னா இல்லையா, நம்மளுடைய கலாச்சாரத்தை தாழ்த்துறேன்னா இல்லையா அப்படிங்கிற டாப்பிக்கே கிடையாது. ஹியர் அந்த ஒரு ஒரு ஃபனலில் வந்து அப்படியே ஒரு திசை நோக்கி போய் கன்வெர்ஜ் ஆகிறோம் பாருங்க, கன்வெர்ஜிங் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இது வரைக்கும் நான் படித்தது. இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சரி வரலாறை வந்து படிக்கிறோம், ஓகே ப்ரிடிக்ட் பண்ணுறோம், இது வந்து ஒரு திசை நோக்கி கன்வெர்ஜ் ஆகுது, ஓகே இன்னொரு ஒரு 50 வருஷத்துலேயோ 100 வருஷத்துலேயோ ஒரு மொழி ஒரு நாடு ஒரு இதுன்னு ஆயிருமா அப்படின்னு வரலாற்றை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியுமான்னா முடியாது. பிகாஸ் வரலாறு இஸ் நாட் டிட்டர்மினிஸ்டிக். இந்த பேனாவை இப்படி தூக்கி போடுறோம்னா இது இந்த இதில் 9.8 மீட்டர் பெர் செகண்டில் விழுகுங்கிறது வந்து டிட்டர்மினிஸ்டிக், இது என்ன சயின்ஸ். ஆனால் வரலாறை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இட் இஸ் லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுத்து வராங்க. ஒரு உதாரணத்துக்கு என்னோடய எக்கனாமிக் ப்ரொஃபஸர் வந்து சொன்னார், க்ரைசிஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு, பொருளாதார வீழ்ச்சியை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சால் நம்ம அதுக்கான மெஷர்ஸ் எடுத்து அந்த க்ரைசிஸை ப்ரிவென்ட் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு புரட்சி நடக்க போகுதுன்னா புரட்சியை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போ எகிப்தில் வந்து ஹாஸ்னி முபாரக் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராக இருக்கான், எகிப்தில் புரட்சி வந்து அவனை தூக்கிறிய போகிறாங்கன்னு ஒரு எவனோ ஒருத்தன் கம்ப்யூட்டரில் அந்த ஒரு பெரிய மாடல் அல்காரிதத்தை உருவாக்கி கண்டுபிடிச்சி அவனுக்கு ஹாஸ்னி முபாரக் சொல்கிறான்னு வைங்க, ஹாஸ்னி முபாரக் என்ன செய்வான், உடனடியாக மக்களுக்கு வரியை குறைக்கிறது, எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு காசுகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிறகு இவனுடைய இராணுவத்தை கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி எல்லாம் பந்தோபஸ்து நடவடிக்கைகளை செஞ்சு வச்சுருவான். இப்போ தற்காக அப்புறம் ரெவல்யூஷன் நடக்காது.
அப்போ ரெவல்யூஷன் நடக்கலன்னா உடனே ஹாஸ்னி போவார், என்ன செய்வான் அந்த கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டை போய், ஏன்பா நீ என்னமோ ரெவல்யூஷன் வரும்னு சொன்னியே, உனக்கு போய் நான் இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், இந்த காசை மக்களுக்கும் செலவழிச்சிட்டேன், இதுக்கு நான் நாலு அரண்மனையை கட்டியிருக்கலாமேன்னு சொல்லி அவனத்துக்கு ஜெயிலில் போட்டுவான். ஸோ இதே மாதிரி தான் எக்கனாமிக் சிஸ்டமும், அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இந்த திசையை நோக்கி போகிறோம், இதனால் வர பாரதூர விளைவுன்னு நம்ம பார்த்து அதை அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ் எடுத்தோம்னா நம்ம எதிர்பார்க்குறது நடக்காது. ஸோ அதனால தான் வரலாறை படிக்கும். ஏன்னா வரலாறு வந்து ஒரு ஆன்சரை கொடுக்காட்டியும் பல்வேறு பாசிபிலிட்டிஸை நமக்கு கொடுக்குது. அந்த பல்வேறு பாசிபிலிட்டிஸில் எதை எதை எடுக்கலாம், எதை விடலாம், எடுக்கிறனால என்ன லாபம், விடுறதுனால என்ன லாபம் அப்படிங்கிறத வந்து நம்ம அசஸ் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். என்னால் அதுதான் வந்து நம்ம அடுத்த எதிர்காலத்தை, அடுத்து ஒரு சந்ததியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கான்ஸ்டன்டின் மன்னர் வந்து கிறிஸ்டியானிட்டி அரவணைப்பான 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மற்றவர்களுக்கு, மற்ற ரோமானியர்களுக்கோ உலக மக்களுக்கோ தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அது பாலிட்டிக்ஸும் அதே மாதிரி தான். பாலிட்டிக்ஸ்லேயும் இத்தனை வருஷம் கழித்து இன்னொருத்த வருவானா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ பாசிபிலிட்டிஸை வந்து கன்சிடர் பண்ணலாம், அசஸ் பண்ணலாம். ஸோ இனி அடுத்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரெவல்யூஷனுக்குள்ளே போகுது. இது வரைக்கும் பார்த்தா காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளே பார்த்தோம். இந்த மணி, ட்ரேட், எம்பையர், பிலீஃப் சிஸ்டம் இது ஏற்படுத்தின தாக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் போகுது. ஏன்னா கடந்த 300 வருஷம், கடந்த மில்லினியாவினுடைய நடுப்பகுதியில் தான் வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் உருவாகுது. அதுவும் எங்கே உருவாகுதுன்னா ஈரோப்பிய, ஆஃப்ரோ ஏசிய கண்டத்தில் இருக்கிற ஈரோப்புங்கிற அந்த ஏரியாவில் உருவாகுது. அதே மற்ற இந்தியாவிலேயோ சைனாவிலேயோ உருவாகும், அந்த இடத்துல ஏன் உருவாகுது? அது வரைக்கும் உலக வரலாற்றில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு பகுதி திடீர்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வருது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன், ஆப்பிரிக்கன், இந்தியா, சைனா இந்த இடங்கள் தான் வந்து, மங்கோலியா இந்த இடங்கள் தான் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் இப்போ வந்து புதுசாக, அது வரைக்கும் சிவனேனு இருந்த, உம்முன் இருந்த ஒரு இடம், அன்இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வருது. அந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுங்கிறது அடுத்த 100 பக்கத்தில் இருக்குது. பார்ப்போம் அடுத்து. நன்றி, வணக்கம்.